இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெனாக்சிடில். மெனாக்சிடிலோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் மெனாக்சிடில் எப்படி நம்ம ஹேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் மெனாக்சிடில் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ மெனாக்சிடில் இது முத எப்படி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நார்மலாக மெனாக்சிடில் வந்துட்டு முதல் யாருக்குமே வந்து ஒரு ஹேர்ஃபால்க்காகவோ இல்லை ஹேர் வந்து ரீக்ரோத் பண்ணுறதுக்காகவோ கொடுக்கல. இந்த மெனாக்சிடில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணப்பட்டது எதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. ஆமாம், அப்படி அந்த பேஷண்ட்டுக்கு, அதாவது ப்ளட் ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கு வந்து மெனாக்சிடில் கொடுக்கும்போது இது மெனாக்சிடலோட சைட் எஃபெக்டாக இல்லை எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக அப்படின்றது தெரியல. மெனாக்சிடில் வந்துட்டு அந்த பேஷண்ட்டோட பாடியில் இருக்கிற ஹேர் ரீக்ரோத்தை ரொம்ப ஹையாக வச்சுருந்தது, அதே சமயம் ஹேர் ஃபாலை கம்மி பண்ணது, அதுவும் இல்லாமல் அவங்க ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ இந்த மெனாக்சிடில் டெர்மாலஜிஸ்ட் அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஹேர் ஃபாலை தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ வரைக்குமே வேர்ல்டில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபாலுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெனாக்சிடில் மட்டும்தான். இந்த மெனாக்சிடில் மூணு டைப்பில் கிடைக்கிது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப்லெட்டாகவும் கிடைக்கிது, ஃபோம் டைப்லேயும் கிடைக்கிது, லிக்யூடாகவும் கிடைக்கிது. இந்த மூணு டைப்லேயுமே மெனாக்சிடில் வந்து கிடைக்கிது. இந்த மெனாக்சிடில் வந்துட்டு மேஜர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, மெனாக்சிடில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லிக்யூட் டைப்பில் ஃபோம் டைப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நார்மலாக வந்துட்டு நீங்கள் இந்த ஹேரோட ரூட்டில் படுற மாதிரி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஹேரோட ரூட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா ஹேர் எங்கே கம்மியாக இருக்குது, ஹேர் டென்சிட்டி எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விடுவீங்க. ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் மெனாக்சிடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, மெனாக்சிடில் வந்துட்டு இந்த ரூட் கிட்டே இருக்கிற, அதாவது ஹேரோட ரூட் கிட்டே இருக்கிற பிளட்டை வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகப்படுத்தும். அதாவது என்ன, அந்த பிளட் வெசல்ஸை வந்து கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி தான். எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப பெருசாக இன்க்ரீஸ் பண்ணாது, லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி அந்த பிளட்டோட ஃப்ளோவை அதிகப்படுத்தும். நார்மலாக வந்துட்டு ஒரு பிளட் ஃப்ளோ வந்து அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பாடியில் இருக்கிற எல்லா நியூட்ரிஷன்ஸும் ஹேருக்கு வந்து ஹேர் ரூட்டுக்கு வந்து டைரெக்டாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகப்படுத்தி வைக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்துட்டு சத்துக்களை கொண்டு போயிட்டு முடியோட வேர்களுக்கு கொடுக்குறதுனால அந்த முடியோட டென்சிட்டியும் அதிகமாகும், அதே சமயம் ஹேர் ஃபாலையும் தடுக்கும். இதுதான் வந்துட்டு மெனாக்சிடில் யூஸ் பண்ணால் உங்கள் உடம்புல நடக்கிற விஷயம். அதே மாதிரி இந்த மெனாக்சிடில் அப்படின்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இதை வந்துட்டு நார்மலாக நீங்கள் ஒரு தலைவலிக்குது ஒரு மாத்திரை போட்டால் இன்றைக்கி மாத்திரை போட்டால் இன்றைக்கே தலைவலி நின்று போயிடும் அப்படின்ற மாதிரி இது ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணாது. முதல் மெனாக்சிடில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் மெனாக்சிடில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாக தான் செய்யும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எடுத்த உடனே மெனாக்சிடில் உடம்பு ஏற்றுக்காது, ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா ஹேர் ஃபாலாக தான் செய்யும். ஹேர் ஃபால் ஆகும், பட் ஹேர் ரூட்டு ஃபால் ஆகாது. ஹேர் மேலே இருக்க ஹேர் மட்டும்தான் ஃபால் ஆகும். ஒரு 1 or 3 weeks வந்து இந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் மெனாக்சிடில் யூஸராக இருந்தீங்கன்னா இது நடக்க தான் செய்யும். இதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ அந்த 3 weeks அப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா உடம்பு ஏற்றுக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு மெடிசனுமே உடம்பு டக்குன்னு முதல் தடவை யூஸ் பண்ணும்போது ஏற்றுக்காது. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் தான் அந்த 1 to 3 weeks கண்டிப்பாக எடுத்துக்கும். அந்த 1 to 3 weeksில் ஹேர் ஃபால் ஆச்சுன்னா மெனாக்சிடில் யூஸ் பண்ணும்போது பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெனாக்சிடில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக ஒரு லாங் ப்ராசஸில் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு மாதம் யூஸ் பண்ண, 2 months யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைச்சாது. மினிமம் 6 to 9 months யூஸ் பண்ணால் தான் உங்களோட ஹேர் ஃபாலும் தடுக்கும், அதே சமயம் ஹேர் டென்சிட்டியும் அதிகமாகும். ஒரு மாதம் யூஸ் பண்ணுறேன், 2 months யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று அப்படின்னா, நீங்கள் மெனாக்சிடில் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு ஸ்டாப் பண்ண முடியாது. நேற்று யூஸ் பண்ணால் என்னையிலேருந்து வேணாம்னு நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாது. இதை ஒரு ப்ரொசீஜராக தான் யூஸ் பண்ணணும், ஒரு ப்ரொசீஜராக தான் ஸ்டாப்பும் பண்ணணும். எப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் மெனாக்சிடில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பர் டேக்கு 2x யூஸ் பண்ணுவீங்க. முதல் ஒரு 6 months, அப்புறம் வந்துட்டு ஒரு 3 months வந்துட்டு பர் டேக்கு ஒன்ஸ், அப்புறம் வந்துட்டு 2 days ஒன்ஸ், அப்புறம் வந்துட்டு வீக்லி ஒன்ஸ், அப்படி தான் யூஸ் பண்ணி கொஞ்சமாக தான் குறைக்கணும். இப்படி தான் மெனாக்சிடில் ப்ராசஸ் பண்ணி குறைக்கணும். ஒரே நாள் அதிகமாகவும் யூஸ் பண்ண முடியாது, யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு நிப்பாட்டவும் முடியாது. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குனு நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், திருப்பி ஹேர் ஃபால் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது எப்படின்னா, இது ரிவர்ஸ் செயின் மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். மெனாக்சிடில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கொஞ்ச நாள் வரைக்கும் ஹேர் ஃபால் ஆகாது, நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா, டக்குனு நிப்பாட்டினீங்க அப்படின்னா உடனே திருப்பி ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட அதிகமாக இருக்குது, 50% மேலே இருக்குது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக லாங்காக ப்ராசஸாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நிப்பாட்டுறதாக இருந்தாலும் கொஞ்சமாக நான் சொன்ன ப்ராசஸ் பண்ணி தான், 2 நாளைக்கு 2 times யூஸ் பண்ணுவீங்க, 6 months, அதுக்கப்புறம் வந்துட்டு 1 time, அப்புறம் 2 weeks ஒன்ஸ், அப்புறம் வீக்லி ஒன்ஸ், அப்படி தான் நீங்கள் போய் ஸ்டாப் பண்ண முடியும். மெனாக்சிடில் டக்குன்னு ஸ்டாப் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண உடனேவும் முதல் ஒரு 3 weeks 1 month வரைக்குமே உங்களுக்கு ரிசல்ட்டும் பெருசாக கிடைக்காது. ரிசல்ட்டுக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், மெனாக்சிடில் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு ப்ராசஸாக தான் ஸ்டாப் பண்ணணும். இதை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க மெனாக்சிடில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி.
அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம், மெனாக்சிடில் யூஸ் பண்ணுறதுனால வர சைட் எஃபெக்டில் மேஜராக வருது என்னென்னு பார்த்துக்கிட்டீங்க, 99% ஆஃப் எந்த ஒரு பாதிப்பும் வர்றதில்ல. ஒரு 1% ஆஃப் பீப்புளுக்கு செஸ்ட் பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. செஸ்ட் பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அவங்களால வந்துட்டு மெனாக்சிடில் யூஸ் பண்ணும்போது என்னென்னா சிகப்பாகும், அதாவது அந்த மெனாக்சிடில் யூஸ் பண்ணுற இடம் வந்து ரெட் ரெட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தலை வந்து ரெட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா இச்சிங், அரிப்பு, அரிப்பு கண்டிப்பாக ஏற்படும். மேஜராக வந்துட்டு அந்த அரிப்பு ஏற்படுறது வந்து அதிகபட்சமாக ஏற்படும், அதிகமாக அந்த அரிப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும், ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஃபீல் வரும். அதுக்கப்புறம் என்ன, அந்த கண்ணுக்கிட்ட வீக்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து மெனாக்சிடிலோட சைட் எஃபெக்ட்ஸ். சரி, இது எப்படி நம்ம வந்துட்டு சரி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த மெனாக்சிடல் ஜென்ரலாக எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெனாக்சிடல் 2%, மெனாக்சிடல் 5%, அண்ட் மெனாக்சிடல் 10%, இந்த மூணு ரேஷியோட மெனாக்சிடல் கிடைக்கிது. இந்த மெனாக்சிடல் 2% அப்படின்றத பெரும்பாலுமே வந்துட்டு லேடிஸ் யூஸ் பண்ணுவாங்க, லேடிஸ்க்கும் ஹேர் ஃபால் இருக்கும், அவங்களும் மெனாக்சிடல் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மெனாக்சிடல் 2% அவங்க யூஸ் பண்ணுவாங்க. மெனாக்சிடல் 5% அண்ட் மெனாக்சிடல் 10% அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம அதாவது மென்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மெனாக்சிடல் 5% யூஸ் பண்ணணுமா 10% யூஸ் பண்ணணுமா அப்படின்றது பெரிய பிரச்சனை இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் மெனாக்சிடல் யூஸ் பண்ணணும். நீங்கள் அப்படி தவறுகளாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு இப்போ 5% போதும், ஆனால் நீங்கள் அதிகமாக வந்து எனக்கு வேகமாகவே வந்துட்டு முடி வளரணும், எனக்கு வேகமாக அதிக டென்சிட்டி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் 10% யூஸ் பண்ணிங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாக உங்களை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மெனாக்சிடல் யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டியது உங்களோட ஹேர் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குது, உங்களுக்கு ஹேர் டென்சிட்டி கம்மியாக இருக்கா இல்லை அரல்ஸ் ஹேரே இல்லையா, பால்னஸில் இருக்கீங்களா அப்படின்றத தெளிவாக செக் பண்ணணும். முதல்ல உங்கள் ஹேர் ரூட் உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக நம்ம தலையை குனிஞ்சு பார்த்து ஒரு கண்ணாடியிலையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு பர்சனாலே சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ஒரு டெர்மாலஜிஸ்ட்டை செக் பண்ணிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு சொல்லுவார், நீங்கள் 5% யூஸ் பண்ணாலே போதும், 10% யூஸ் பண்ணாலே போதும் அப்படின்வாங்க. ஸோ தட் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு 5% யூஸ் பண்ணுமா 10% யூஸ் பண்ணுமா அப்படின்றத ஒரு டாக்டர் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனாக்சிடில் வந்துட்டு ஈஸியாக கிடைக்கிது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கிறனால எல்லோரும் டேரெக்டாக போய் பை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க, இது தான். அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் மெனாக்சிடில் யூஸ் பண்ணணும்னே தெரியாது. அதாவது அவங்களுக்கு நார்மலாக ஒரு ஹேர் ஃபால் இருந்துகிட்ருக்கும், சின்னதாக ஒரு பால்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும், அவங்க போய் ஒரு 10% யூஸ் பண்ணுவாங்க. அப்படி என்ன ஆகும் இருந்ததுன்னா, அதிகமான மெனாக்சிடில் யூஸ் பண்ணுறதும் ஹேர் ஃபால் ஆகும் வந்து தூண்டிவிடும், அதிகமாக மெனாக்சிடில் யூஸ் பண்ணும்போதும் ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் கரெக்டாக எவ்வளோ எத்தனை ML நீங்கள் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் மேக்ஸிமம் வந்துட்டு 1 ML to 2 ML அது யூஸ் பண்ணாலே போதும். இது நீங்கள் மெனாக்சிடில் வாங்கும்போதே அந்த மெனாக்சிடில் பாட்டிலே வந்துட்டு ஒரு ட்ராப்பரோ இல்லை சிப் ஒரு ஸ்ப்ரே டைப்பில் கொடுத்துருப்பாங்க, அதிலே வந்துட்டு அளவு கொடுத்துருப்பாங்க, அந்த அளவு நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். உங்கள் டாக்டர் சொல்கிற அளவை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் தயவு செஞ்சு மெனாக்சிடில் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மெனாக்சிடிலே பெரிய பாதிப்பை உண்டாக்கும், கண்டிப்பாக உண்டாக்கும், உங்கள் தலையில் அரிப்பு ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். அதே சமயம் மெனாக்சிடில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கையை ப்ராப்பராக வாஷ் பண்ணிட்டு தான் வைக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, உங்களுக்கு கையிலையும் முடி வளர்றதுக்கான வாய்ப்புகள் மெனாக்சிடல்லாம் அதிகமாக இருக்குது. இந்த மெனாக்சிடில் உடம்புல எங்கெங்கே போகிறதோ அங்கெல்லாம் வந்துட்டு முடியோட வளர்ச்சியை வந்து தூண்டி விடும். இப்போ நீங்கள் வந்து ஹேர்லெஸ் ஸ்ப்ரே பண்ணுறீங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்க, சரியாக ஹேர்லெஸ் ஸ்ப்ரே பண்ணணும் கையில் கூட்டிட்டு தேய்க்கிற பழக்கமெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படிலாம் நீங்கள் பண்ணி அப்படின்னா உங்கள் கையை ப்ராப்பராக வாஷ் பண்ணணும். அப்படி வாஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, அந்த கை எங்கெங்கே நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு முடி அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் மெனாக்சிடில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கையை வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ இந்த மெனாக்சிடில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ரீக்ரோத்தை கொடுத்தாலும் கூட சில விஷயங்கள் இருக்குது, ஹார்ட் பீட்டை வந்து அதிகப்படுத்தும், உங்களுக்கு அதிகப்படியான வேர்வைகளை உண்டாக்கும், உடல் சோர்வை உண்டாக்கும், ஸ்வெல்லிங் வரும், அதாவது சின்ன சின்ன வீக்கங்கள் வரும், இச்சிங், அரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்த்து என்ன பர்சன்டேஜ் ஆஃப் மெனாக்சிடில் நீங்கள் யூஸ் பண்ணுன்றதை செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதோட சைட் எஃபெக்ட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நார்மல் லைஃப்பை வாழ முடியும். ஸோ மெனாக்சிடில் வாங்குறது எப்படின்றத பிளான் பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு டாக்டரை பார்த்து செக் பண்ணிவிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத யூஸ் பண்ணுங்கள். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் மெனாக்சிடில் 5 யூஸ் பண்ணணுமா இல்லை மெனாக்சிடில் 10% யூஸ் பண்ணணுமா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை மாற்றி தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 10% யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க வேணுன்றவங்க 5% வந்துட்டு ஓவர் டோசிங், அதாவது ஒரு நாளைக்கு நான் 4 ML எடுத்துக்கிறேன் 10% ஈக்குவலான எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி 5% இதெல்லாம் யூஸ் பண்ணவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்க 10% எடுத்துகிட்டு நான் வந்துட்டு ஒரு நாளைக்கு 0.5 ML எடுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு தயவு செஞ்சு அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ நல்லா ப்ராப்பராக ஒரு டாக்டரை செக் பண்ணிவிட்டு மேக்ஸில் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுதான் அந்த வீடியோ நான் சொல்ல நினச்சிருந்தேன். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெனாக்சிடில் பற்றி ஒரு ஓவர்வியூ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் தேவைப்படுச்சு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதோடய விஷயங்களை கேதர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ
முடியும் கூட நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.